11 ப்ரொடக்ஷன் ஸ்ருதி திலக் வழங்கும் சிபி சத்யராஜ் நடிக்கும் வால்டர் மார்ச் 13 முதல். ஸ்கிரீன் சீன் தயாரிப்பில் கிருஷ்ணா மாரிமுத்து இயக்கத்தில் ஹரிஷ் கல்யாண் நடிக்கும் தாராள பிரபு மார்ச் 13 முதல் உலகமெங்கும். எல்லாமே எக்ஸாஸ்ட் ஆகியாச்சுதான். மனித வாழ்க்கையில் மனிதனாகவும் குடிமகனாகவும் சினிமா கலைஞனாகவும் எக்ஸாஸ்ட் ஆகி பேசின பேச்சு தான் அத்தனையுமே. ஆணாகவும் பெண்ணாகவும் எல்லா பாலியமும். ஸோ சுருக்கமாக சொல்லிக்கலாம்னா இப்படி சொல்லலாம், மனிதனின் முழு முற்றான நோக்கம் மனிதனாவது. ஸோ அதுதான் வந்து இந்த புத்தகத்துக்கான மையமாகவும் நான் வச்சு எழுதுனது. பம்பாய் படத்தில் வந்து ஒரு டைலாக் ஒன்று இருக்கும் கிளைமேக்ஸில், இந்து முஸ்லீம் சண்டை. அதை வந்து ஈரோ விட்டா கேட்குறாங்க, நீ இந்து தானே அப்படின்ட்டு. இல்லை நான் இந்து இல்லை. இந்த பக்கம் கேட்குறாங்க, நீ முஸ்லீம் தானே? இல்லை நான் முஸ்லீம் இல்லை. நான் இந்துவும் இல்லை, நான் முஸ்லீமும் இல்லை, நான் வெறும் இந்தியன் அப்படின்னு சொல்கிறேன். இது எப்படி வெறும் இந்தியன் அப்படிங்கிற வேர்டு வரும்? நான் ஒரு மனுஷன் தானேன்னு தானே சொல்லியிருந்தாங்க. ஏ மேன் இட்ஸ் எ லிட்டில் மேக்னட் சரல்ஸ், ஈ நெவர் டேஸ் கட் த ரோப் அப்படின்னு ஒரு கோட் இருக்கு. நிகோஸ் கசன் ரெஜிஸ்டர் ஜோபா த கிரீக். ஒரு வித பித்துளை மனிதனுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத தான் வந்து சதா இந்த பேசினாலும் வலியுறுத்தும். சதா கலைஞர்களுக்கு இருக்க வேண்டிய அந்த ஒரு பித்து நிலை தான் வந்து இருக்கிற எல்லா கலைகளிலும் வந்து அவனை விடுவிக்க தேவையான ஒன்று. ஸோ அந்த விதமான பித்து நிலையை கொண்ட இரு கலைஞர்கள் தான் இந்த புத்தகத்துடைய முதலும் கடைசியமாக வந்து ஆக்கிரமிச்சிருக்கு. நிறைய இருக்காங்க, அவரு கூட கலைஞன் சொல்லிட்டு போனார் இதெல்லாம் அடுக்கல அடுக்கலான்ட்டு. சரி, ஒரு அரசு ஆவணம் தான் வந்து அடுக்கி வைக்கும் ஆவணங்களை. ஒரு கலைஞன் வந்து ஆவணத்தை அடுக்கி வைக்க மாட்டான், அது விக்கிபீடியா போதும் நமக்கு. கலைஞர்கள் வந்து ரத்தமும் சதையுமான வாழ்க்கையை பதிவு செய்ய விளைபவன். அதுக்கு முன்னால் கலைன்னு என்ன வாட்டி சாப்ட் அப்படின்ட்டு ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருந்திருக்கோம். அதுக்கான ஒரு சின்ன டெஃபினேஷன் வந்து நிறைய பேசுவான் கிளாஸ்டாக சொல்கிறாரு. எது கலைங்கிறதோட எது கலை இல்லை அப்படிங்கிறத வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு தெளிவாக சொல்லிட்டு வர்றார். அவர் கணதியனுக்கான பதிலாகவும் அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஒரு ஒரு ஒருவருடைய அக கொந்தளிப்பை சொல்லுவது கலையா இல்லை அப்படிங்கிறாரு. நீ பார்த்த சம்பவத்தை அடுக்குவதா இல்லை ஒரு நிகழ்வை அடுக்குவதா இல்லை கடவுளை பற்றிய ஒரு கொள்கையை இல்லை உன்னுடைய சிந்தனையை வந்து வெளிப்படுத்துறதா, இது எதுவுமே கலை. குறிப்பாக எடோலிசம் எடோலிஸ்டிக் ஆட்டிடியூடுங்கிறது இன்ப நாட்டங்கிறது வந்து கலையே கிடையாது. நான் ஒரு என்ன என்ன என்னுடைய மகிழ்ச்சிக்காக நான் வந்து ஒரு கலையை செய்கிறேன், எழுதுறேன், இல்லை படம் எடுக்கிறேன், இல்லை ஓவியம் வரையேன்னா அது கலையே கிடையாதுங்க. அதை தென் வாட்ஸ் ஆர்ட் தக்கோஸ்கி சொல்றாரு, ஆர்ட் எக்ஸிஸ்ட் பிகாஸ் திஸ் வேர்ல்ட் இஸ் நாட் கம்ப்ளீட். வி யூஸ் அன் இன்கம்ப்ளீட் வேர்ல்டு, இட்ஸ் அன் இல் டிசைன்ட் வேர்ல்டு. ஆர்ட் எக்ஸிஸ்ட் பிகாஸ் திஸ் வேர்ல்ட் இஸ் அன் இல் டிஃபைன்டு வேர்ல்டு அப்படின்றார். ஒரு முழுமை அடையாத ஒரு சமன் குலைந்த ஒரு உலகில் தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த சமன் சரி செய்யப்படுமா அப்படின்னா நிச்சயமா சரி செய்ய முடியாது. சமத்துவம் வந்து என்றைக்கும் மலராதுங்கிறது வந்து ஒரு கலைஞனுக்கு முதல் தெரியும். அது கீரா சொல்லுவார், 96 வயசுல அப்படி சாய் நாகரில் படுத்துட்டு பேசுறாரு. அவர் சின்ன வயசுல ரத்தம் கொதிக்கும் போது இளமையா இருக்கும்போது வந்து எல்லாத்தையும் பார்த்து கொந்தளிக்கும் மனசு, எல்லாம் ஏன் இப்படி இருக்கு, எல்லாத்தையும் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆக்ரோஷம் இருக்கும், வைராக்கியம் இருக்கும். நாளாக நாளாக தான் வந்து தெரிஞ்சது இது வாழ்க்கையோட இயல்புடா அப்படின்ட்டு. இது 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 எல்லாத்தையும் வந்து ஒரு மனுஷனால் சரி செஞ்சிட முடியாது, அதுக்கு நீ உன்னை பழகணும், தவம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாய்வுநாடுகளில் பேசிட்டு பேசுறாரு. நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, சுற்றி நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்து சகிச்சுக்கிட்டு இருக்கிறதுங்கிறது அர்த்தம் கிடையாது. அவர் எல்லா ஆட்டமும் ஆடி அவரால் எவ்வளோ எதிர்வினை பண்ண முடியுமோ அதை பண்ணி எல்லாத்தையும் ஆவணப்படுத்திட்டு கடைசியில் தான் சாய்வு நாட்களில் பண்ணுறாரு. ஸோ தற்போக்கி சொல்கிறது என்னன்னா, ஒரு சமனை வந்து கொண்டு வர முடியாது அந்த உலகத்தில், ஆனால் அந்த சமன் நோக்கி கனவு காண முடியும். சதா அதா அதுக்காக தன்னை வந்து தயார்படுத்திட்டே இருக்க முடியும். அவ்வித கனவை விளைவிப்பனையே கலைஞன் அப்படிங்கிறார். ஸோ இதுதான் மையமாக இருக்கு. அதை சினிமாங்கிற ஆர்ட் எடுத்துக்கும்போது ஸ்கல்ப்டிங் டைமில் அப்படி சொல்லுவார், அதாவது காலத்தை காலத்தில் செதுக்குதல் அப்படின்ட்டு. காலத்தில் செதுக்குதல்னா ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமை
பட்டி ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு லைஃப்ல அதை எடுத்து செக்மெண்டாக நம்ம வைக்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு 2 hours ஒரு ஃபிலிம் சொல்றோம்னா இல்லை ஒரு ஷார்ட்ல ஒரு சொல்றோம்னா அந்த ஷார்ட் டூரேஷனுக்குள்ள வந்து ஒரு வாழ்க்கை அதுக்குள்ள ஒரு ரிதம் வந்து அடங்கி இருக்கு. அது ஒரு டைம் ப்ரெஷருங்கிறார், ஒரு கால அழுத்தம். அந்த கால அழுத்தம் எழுதணும்னா இப்ப இங்க இருக்கிற எதனா ஒரு முகத்தை வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கேப்சர் பண்ணி அதை நீங்க தொடர்ந்து கோத்தோம்னா 10 முகத்தையும் கோத்தோம்னா இங்க 3.5 மணி நேரமா என்ன நிலவுச்சோ அதனுடைய ஒரு சாராம்சம் அது இருக்கும். அதுதான் டைம் ப்ரெஷர் அப்படிங்கிறது அவர். ஸோ அவ்வித கால அழுத்தத்தை தன்னுடைய அகத்துக்குள் தேக்கி வைத்திருக்குபவனே இந்த கலைஞர். அப்ப அந்த கால அழுத்தத்தை நிரப்பக்கூடிய குணாம்சம் எதுக்கு இருக்கு அப்படின்னுட்டா அங்கதான் வந்து எக்ஸாக்ட் தன்னுடைய பயணத்தை துவங்குறாரு. அதாவது எல்லாமே இன்ஸ்டியூஷன் பத்தி பேசுறாங்க, அகாடமி ஆஸ் த டெத் ஆஃப் சினிமா அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் பிரகடனப்பட்ட ஒரு எக்ஸாம். உனக்கு சினிமா எடுக்கணும்னு நினைச்சினா இல்லை சினிமா கற்றுக்கணும்னு நினைச்சினாக்கா ஜஸ்ட் கெட் ரிட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் அண்ட் கோ ஆன் த ரோடு அப்படின்றாரு. காலால் நடக்காதவனுக்கு கலை கை கூடாது. எங்கள் குருநாதர் பாலு மகேந்திரா சொல்லுவார், கடைசியாக அவர் எடுத்த படம் வந்து தலைமுறைகள், அது 5D எடுத்தார். அந்த 5D கேமரா பற்றி வந்து அதுக்கு ஒரு மாதத்துக்கு மேலே அவர் என்னன்னே தெரியாது. அவர் செல்வாயில் ஷூட் பண்ணுவார். அந்த 5D கேமரா வந்து ஆனால் காலத்தின் கட்டாயம் டெக்னாலஜி அவர் கற்றுக்கலை வளரல. 1977 வந்து தமிழ் சினிமாவை அகாடமிக்கலாக டோட்டலாக முறைப்படுத்தின ஒரு மனிதர் அவர். ஆனால் அவர் வந்து டெக்னாலஜியில் தன்னை தவ முடிச்சிக்காததுனால கற்று வச்சார். ஆனால் அந்த சூழலில் வந்து டிஜிட்டலாக ஒரு படம் எடுக்கணும் போது அதை எடுக்கவும் எடுத்தார், அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது. அதுக்கு அவர் இதில் எப்படி நீங்கள் இதை சாத்தியப்பட்டுச்சு, இதில் என்ன எக்ஸ்போசர், இப்படிலாம் நிறைய கேள்வி கேட்டாங்க. அப்போ அவர் சொன்ன பதில், ஒரு திரைப்படமோ இல்லை எந்த ஒரு கலை ஊடகமோ அது எடுக்கப்படும் அது கருவி முக்கியமில்லை, அந்த கருவியை கையாளும் தரமே முக்கியம் அப்படின்னு. அந்த தரத்தில் தான் கலை இருக்கிறதே தவிர அந்த கருவியில் இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் வந்து தொடர்ந்து இந்த புத்தகத்தை பற்றி அதுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளை பற்றி எல்லாம் கூட சொல்லும்போது வந்து அது ஈவன்தோ அது எனக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, பதிப்பாளருக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, எல்லாருக்குமே இருக்குனாலும் முதல் ஒரு புத்தகமோ இல்லை எந்த ஒரு கலை செயல்பாடோ அது என்ன பேசுது, அதனுடைய உள்ளடக்கம் என்ன அப்படிங்கிறது தான் முதல். கலைங்கிறது வந்து மனித வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு தானே தவிர கலை கலைக்காக அல்ல. அப்போ புத்தகம் வந்து பிள்ளையோட இருக்காதுக்கு எம்டி பேஜஸ் இருக்கா, எம்டி பேஜஸ் இருக்கா, அடுத்த பேஜ் வாங்கி பார்த்துக்கலாம். அந்த பேஜில் என்ன விடுபட்டிருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அதை ஃபஸ்ட்டு பேசணும். ஆனால் ஊடகம் தேவை டெஃபினட்டாக வந்து சினிமாவுக்கு ஒரு ஊடகம், அதை நம்ம மேம்படுத்தணும், அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. ஆனால் ஃபஸ்ட்டு உள்ளடக்கம் தான் தேவை. அதுக்கு அகைன் பாலு மகேந்திரா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், சாசனம்னு ஒரு படம் 2006 நாங்கள் பார்க்குறோம். பாலு சார் நானும் அதுவும் திருச்சனையாக சத்யம் தேட்டரில் பார்க்குறோம். பார்த்துட்டு வெளியில் அது ஒரு 10 நிமிஷத்தில் எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் வெளியே இருந்துச்சு, முன்னாடி வேறு பேசினாங்க. அது வெளியில் வரும்போது சார் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு காரில் மௌனமாக வந்துட்டு உள்ளான்ஸ் டிரைவிங் நான் நோக்கி, அப்போ என்னடா அது அமைதியாக வர, நான் முன்னால் உட்காந்துருங்க, என்னடா அமைதியாக வர, ஒன்றுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னாரு. அது நான் பெரிய புத்திசாலியாக அறிவுசாலியாக சார் கண்ணை மூடிட்டு 10 நிமிஷம் இந்த படத்தை கேட்டேன், எனக்கு கதை புரிஞ்சுது அப்படின்னா பெரிய எனக்கு இன்டெலக்சுவல்ன்ற ஒரு நினைப்பில் அது அவர் இம்ப்ரெஸ் பண்ணிடணும் அப்படின்னு. உன்னே இந்த ஈரோ வெங்காயம்லாம் என்கிட்ட பேசாத, சினிமா இஸ் அ விஷுவல் மீடியம், விஷுவல் லாங்குவேஜ், அது நான் மறுக்கலை, நான் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். ஆனால் அதாவது ஒளிச்சித்தத்தில் வர மாதிரி வந்து கதை புரியுது எனக்கு, அப்படின் பார்த்து விஷுவல் லாங்குவேஜில் இது என்ன படம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதான் அவர் வந்து ஸ்கிப் பண்ணி சொல்கிறாரு. மீரா நீங்கள் கேட்டீங்க, யார் சொன்னார், பாலு சார் கேட்டது. அவர் என்ன சொல்லுறாருன்னா அந்த இயக்குனர் இல்லை அந்த ஆத்தர் வந்து எந்த மனநிலையோட அந்த கலையாக்கத்தை செஞ்சால் எந்த நோக்கத்தோடு செஞ்சாங்கிறது தான் ஃபஸ்ட் நீ பிக் பண்ணணும். மகேந்திரி நீ அதை தான் பிக் பண்ணணும். உள்ளும் வரலும் நான் முதல்ல வந்து ஒரு கதை எடுத்துகிட்டு ராக வந்து அப்படி என்கிட்ட உட்காடுறான், அப்போ நான் அதை வந்து அதை தான் பிக் பண்ணேன். அதை ஷார்ட் டிவிஷன் பண்ணி கேமரா இதை பண்ணி அதெல்லாம் பண்ணுறதெல்லாம் அது வேறு, அதை நான் இன்ஸ்டியூஷனில் படிச்சுட்டு வந்தால் அவன் படிக்கிட்டு வரல. ஆனால் அந்த வாழ்க்கை அனுபவத்தை அவன் எடுத்துகிட்டு வந்தால அதை என்னால் பண்ண முடியாது. ஒரு இன்ஸ்டியூஷன் போனால் உங்களுக்கு கேமரா கற்றுக் கொடுத்துருவோம் 4 நாள். அதனால் நீ உள்ளடக்கத்தை பாரு, அது பேசுகிற கண்டென்ட்டை பாரு, ஃபிலிம் லாங்குவேஜுங்கிறது செகண்டரி அப்படிங்கிறாரு. ஸோ யுவானோவோ ஆராரி அவருடைய புத்தகத்தில் அந்த சேப்பியன்ஸில் வந்து டோட்டலாக அதை இட் டேக்ஸ் இட் ட்ரை டு பிகம் எ ஹியூமன், மனிதன். அப்போ சொன்ன மாதிரி டிஜிட்டல் உலகத்தில் வந்துட்ட அப்புறம் மனிதன் வந்து தவறவிட்ட கணங்கள்ங்கிறது வந்து இந்த ஆதி குணம் தான். அந்த ஆதியை நோக்கி
பயணிக்க தேவையான ஒரு உந்து சக்தியாக தான் இந்த காலமட்ட வழி உருவானது. அது சினிமா வழியாகவும் இப்போ சமகாலத்தில் இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் கிளைமேட்டில் இப்போ செக்யூர் ஸ்டேட் என்று சொல்லப்படுகிற இந்திய துணைக்கண்டத்தில் ஒவ்வொரு தனி மனிதனும் குறிப்பாக கலைஞர்களும் என்ன மாதிரியான மனநிலையில் ஒரு விதமான கொந்தளிப்புல பதிவுல பதட்டத்தோடவே வாழ்ந்துட்டு இருக்கிற சூழலில் ஒவ்வொருத்தரும் என்ன விதமான ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருக்கணுங்கிறத தீர்மானிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்கு வந்து அதுக்கு முன்னாடி வந்து அகத தரிசனம்ங்கிறது வந்து முக்கியமாக தேவைப்படுது. இதுதான் யோகனோ அரை மாதிரியான ஆட்கள்லாம் தொடர்ந்து வலியுறுத்துறதுதான் அதுதான். இந்த அக பார்வை இல்லாமல் அக வெளிச்சம் இல்லாமல் வெறும் கேமரா வச்சுட்டு அங்கே வச்சுட்டு சும்மா ஆன் பண்ணிவிட்டு அங்கே வைக்கிற மாதிரி வச்சிடலாம், அதை பாட்டு பதிவு பண்ணிட்டு இருக்கோம். அதில் என்னத்தை பதிவு பண்ண போகிறோங்கிறது இருக்குது இல்லையா, அதை வலியுறுத்தினது தான் எனக்கு இந்த இதில் இருக்கிற எல்லா மாஸ்டர்ஸுமே. என்னுடைய இன்னொரு மென்டரை வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன், மீராவும் நாசரவும் எல்லாமே தமிழ் சினிமாவில் முக்கியமான சில லீனா உட்பட சில பதிவுகளை வச்சிருக்காங்க. அவங்க இப்போ தோல்பாவை கூத்த மீரா வச்சிருக்காரு, அந்த தெருக்குத்த இவரும் செங்கடல ஒரு படத்துக்காக வந்து தொடர்ந்து போராடிட்டு இருந்த அந்த போர்க்குணம் இருக்குல்ல, அந்த போர்க்குணம் தான் ஒரு கலைஞனுக்கு அடிப்படை தேவை முதல்ல. அதுக்கப்புறம் கருவியெல்லாம் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் ஒழுக்கத்தை பார்த்துக்கலாம். எஸ்ஆவுடையவங்க அவர் கோட் இருக்கார், மிக மிக முக்கியமான அகாடமி ஆஃப் டெத் ஆஃப் சினிமான்னு சொன்ன மாதிரி அவர் வேற ஒன்று சொல்கிறார். அவர் ஃபேக்ட்ஸ் கிரியேட் நார்ம்ஸ் வெரியாஸ் ட்ரூத் இல்லுமினேட்ஸ் அப்படிங்கிறார். ஃபேக்ட்ஸுங்கிறது ஒரு தகவலுங்கிறது வந்து ஒரு ஒழுக்க முறையை வந்து வரையறுத்துடும், ஒரு ஒரு வரையறை உண்டு பண்ணும். ஆனால் ட்ரூத் இல்லுமினேட்ஸ் உண்மை மட்டுமே ஒரு தரிசனத்தை கொடுக்கும். அந்த தரிசனம் இன்றி கலை செய்தல் என்பது இயலவே இயலாத காரியம். அந்த அக தரிசனத்தோடு தெரிந்தவர் தான், ரோட் ரோடாக தெரிந்தவர் தான் எஸ்ஆர். தன்னோட தன்கிட்ட வந்து ரோக் ஃபிலிம் ஸ்கூல் வச்சுருக்காரு, ஒரு ஃபிலிம் ஸ்கூல் பேர் வந்து ரோக் தான், பொறுக்கிகளுக்கான திரைப்பட பள்ளி. அது திரைப்பட பள்ளி இப்போ ஒரு கலைஞன் திரும்ப திரும்ப அவர் பேர் சொல்கிறனா கிடையாது, அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் வந்து அவர் பேர் தமிழரசி மாதிரியான படத்தை உருவாக்கத்தும் காரணமாக இருக்கிறார். இங்கே இங்கே எல்லாமே கலந்து தான் இருக்கிறாரு. அந்த ரோக் ஃபிலிம் ஸ்கூல்ங்கிறது வந்து எங்கேயுமே வந்து எக்ஸிஸ்ட் ஆகலை, உலகத்தில் எங்கேயுமே அப்படி ஒரு ஸ்கூல் கிடையாது. ஒரு நாட்டுக்கு போனார்னா அந்த நாட்டில் வந்து எதனா ஒரு டேட் அறிவிப்பார், அந்த இடத்துல ஒரு 50 பேர் கூடுவாங்க, அந்த 50 பேர் உட்காந்து 3 நாள் பேசுவாங்க, அடிச்சுப்பாங்க, கிளம்பி போயிடுவாங்க. உள்ளே வரும்போது ஒரு அனுபவத்தோடு வருவாங்க, வெளியே போகும்போது வேறு அனுபவத்தோடு போவாங்க, அதுக்கப்புறம் அவங்க கேமரா கையில் கடிச்சிட்டு படம் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அவர் தங்கிட்ட வர எல்லாத்தையுமே வந்து 5000 கிலோமீட்டர் நடந்துட்டு வா அப்படிங்கிறாரு. நடந்துட்டு வந்தால் இன்னும் நான் உள்ள சேர்த்துக்கேன். அது நடக்கிறதுனா வெறுமனே நடக்கிறது கிடையாது. 3 பேர் இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணாங்க, அதே தான். அது கொஞ்சம் அது மட்டும் எல்லா பேர்ட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். 1974 இவர் வந்து மூனிக்கில் ஃபிலிம் எடுத்துகிட்டு ஒரு 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 4-5 படம் எடுத்த ஒரு ஒரு சின்ன பையன். அந்த பையனுக்கு வந்து திடீர்னு வந்து அப்போ தான் எஸ்டப்ளிஷ் ஆகுறாரு. ஒரு ஃபோன் கால் வருது, அந்த ஃபோன் கால் வந்து லோட்டே ஈஸ்னர் அப்படிங்கிற ஒரு பெண்மணி, 84 வயது பெண்மணி வந்து இறக்க கிடக்கிறாங்க ஃப்ரான்ஸில் பாரிஸில் அப்படின்னு ஒரு ஃபோன் கால் வருது. வேற ஒரு படம் மோஸ்ட்லி ஃபிஸ்கிராட்டோன்னு நினைக்கிறேன், 74 அதை எடுத்துகிட்டு இருக்கிற டைம் வந்து அப்படியே விடுறாரு. விட்டுட்டு தங்கிட்டு உடனேலாம் கீழே போட்டுட்டு ஒரு பேர் ஷூ போட்டுட்டு ஒரு பேக் பேக் மாட்டிக்கிறாரு, ஒரு காம்பஸ் எடுத்துக்கிறாரு. நம்ம ஊர் மாதிரி கிடையாது, பனி மலை மேலே 1500 கிலோமீட்டர் ஆக்சுவலாக அது கம்மியாக சொல்லிட்டாங்க. 1500 கிலோமீட்டர் வந்து 21 நாட்கள், 1974 டிசம்பர் 21 வந்து நவம்பர் 21 டிசம்பர் 14 வரையில் 21 நாட்கள் நடக்கிறார். மனசில் ஒரே ஒரு பிரார்த்தனை, இந்த பிரார்த்தனை என்னன்னா, அந்த பனி மலைகள் மேலே நான் தொடர்ந்து நடந்து போய் லோட்டேஸ்னரை சந்திச்சுட்டேன்னா அவங்களுடைய அவங்களுக்கு ஆக்சுவலாக கேன்சர், அந்த கேன்சர்ல அவங்க மீண்டுருவாங்க, அவங்க திரும்ப வந்து உயிர் கட்டுவாங்க. அது ஏன் அப்படி பண்ணுவோம்னா, அந்த பர்சன் இவருக்கு மட்டும் கிடையாது, அதுக்கு முன்னால் வந்து ஏர்லியர் ரஷ்யன் ஃபில்ம் மேக்கர்ஸ், ஜெர்மன் ஃபில்ம் மேக்கர்ஸை, முருளா மாதிரியான ஃபில்ம் மேக்கர்ஸை வந்து அவங்க வந்து அறிமுகப்படுத்தின ஒரு பர்சனு கூட அவங்க. அவங்க ஒரு 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 பொக்கேஷன் அவர் கருதுனார். அவர் அப்படிப்பட்ட பொக்கேஷன் எல்லாம் தட்டுனது சாகக்கூடாதுன்னு அவர் நம்புறாரு. அதுக்காக மனசில் இப்படி ஒரு பிரார்த்தனை வைக்கிறாரு, நடக்கிறார். அந்த பயணத்தை வந்து வாக்கிங் ஆன் த ஐஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, மீரா வச்சிருக்காரு. அதில் முழுக்கமாக அவர் பதிவு பண்ணுறது என்னன்னா, அந்த நடைபாதை முழுதுமே இயற்கைக்கும் மனிதனுக்குமான அந்த தொடர்பு. இயற்கை இவர் என்ன பண்ணிச்சு, இவர் அந்த இடத்துல என்ன ஃபீல் பண்ணார், ஒரு இடத்துல பார்க்குற காட்சி, இது மட்டுமே அந்த புக்கு ஃபுல்லாக பதிவு பண்ணிக்கிறார். மனசு முழுக்க ஒரு பிரார்த்தனை, கால் முழுக்க ஃப்ராஸ்ட் பைட் வந்து கடிச்சு தூங்கி, அது தூங்கி இடத்துல ஏதோ ஒரு மாட்டுத்தோட்டத்தில் படுத்து தூங்குவார், ரோட்டில் யாராவது என்ன கொடுத்தா சாப்பிடுவார்.
இங்க யாத்திரைங்கிற பேர்ல நம்ம திருப்பதி போறோம், பழனி போறோம், எங்க வேணாலும் போறோம், அது வேற. இந்த யாத்திரிகன் வேற. ஒரு கட்டத்துல வந்து போய் சேர்ந்துடுறாரு, 21 நாள் கழிச்சு போறாரு. வரத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னால வந்து லொகேஷனுக்கு தெரிஞ்சிருது இவர் வந்து இப்படி ஒரு பயணத்துல வந்திருக்காருங்க. அவங்க நிலப்பணிஞ்சு போயிடறாங்க. இப்படி ஒருத்தர் நமக்கு நல்லதா வரானே, நான் எப்படிதான் பிரதிபலன் பண்ண போறேன் அப்படின்ட்டு அவங்க தெரியாம குழி குழி உட்காந்துருக்காங்க. சதமா போறாரு, கழிச்சு போறாரு, அணிஞ்சிட்டுங்கிற ஒரு திருப்தி இருக்கு, அதை மீறி உடல் கலைப்பு இருக்கு, கதவை தடுத்து உள்ள போறாரு. அவங்களுக்கும் தெரியுது, இவருக்கும் தெரிஞ்சிச்சு, அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ரெண்டு பேரும் மௌனமா பார்த்து, பாலுமந்திர படத்துல வர மௌனங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான மீனிங் உண்டு. வீடு படத்துல வர கை மேல கை வைக்கிற மாதிரியான அது மௌனமா பாத்துக்கிறவங்க உட்காடுறாங்க. டீ அப்படிங்கிறாங்க, டீ எடுத்து கொண்டு வைக்கிறாங்க. ரெண்டு பேரும் ரெண்டு பண்ண லைட்டா ரெண்டு நாலு கண்களும் வந்து பார்த்துது. பார்த்துக்கும் போது அந்த லோட்டேஷன் இருக்கிற பெண்மணியோட கண்கள்ல ஒரு விதமான ஒரு பிரகாசத்தை அவர் கண்டறிஞ்சார். எதுவுமே இங்க பேசிக்கல, அந்த கன நேர பிரகாசம் அவருக்கு சொல்லுது, நீ கண்டடைஞ்ச நீ 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 இந்த வழியிலே நடந்த அந்த பிரார்த்தனை வந்து சக்சஸ்ஃபுல்லாக நடந்துகிறாரு. அவங்க உயிர் பெற்றாங்கன்னு நம்புற, அவங்களும் எதுவும் சொல்லலை. இவருனாங்க அடுத்த கடன் அவர் சொல்றாரு, லோட்டஸ் ஜஸ்ட் ஓப்பன் த விண்டோ எழுதுறாரு. ஒரு அந்த என் உடம்புக்குள்ள வந்து என்னை மீறிய ஒரு பிரகாசம், ஒரு ஒளி என்னுக்குள்ள வந்து பீரிட்டு வெளி கிளம்புது. அதுவும் அவர் சொல்றாரு, ஜஸ்ட் ஓப்பன் த விண்டோ, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஃப்ளை நவ், ஐ கேன் கோ எவ்ரிவேர் அப்படிங்கிறாரு. இந்த மலர்ச்சி, இந்த அக மலர்ச்சி தான் வந்து ஒரு கலைஞனுக்கு தேவையான உந்து சக்தி. இந்த உந்து சக்தியோட சுற்றி இருக்கிற உலகத்தை பார்க்கும்போது அவனுக்கு கிடைக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸை செல்வாய்க்குள்ளே போட்டு புதைச்சி வச்சா அதுதான் தக்வஸ்கி சொல்கிற கால அழுத்தம்ங்கிறது. வந்து அவ்வித கால அழுத்தத்தை தன்னகத்தே கொண்டு இயங்குகிற ஒரு சினிமா இயங்குகிற ஊடகமாக தான் வந்து சினிமாவை பார்க்குறோம். காலமற்ற வெள்ளிங்கிற அந்த டைட்டில் இட் செல்ஃப் ரிவீல்ஸ் தட் ஸ்கல்ப்டிங் இன் டைம் சொல்கிறாரு. ஒரு 1896 வந்து தோங்கின மாதிரி வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரெயின் வந்தது, அது வந்து தியேட்டரில் போடுறாங்க, அது வந்து மக்களை இடிக்கிறது நினச்சிட்டு வந்து பதட்டப்பட்டு ஓடினாங்க இல்லையா, பாஸ்ல ஷூட் பண்ணிட்டாங்க, ப்ரெசென்ட்ல வந்து திரையில் போடுறாங்க. ஆனாலும் திரையில் வந்து நிஜமாக நிகழ்றதா நம்புறான். 20ஆம் நூற்றாண்டின் அசுரக்கலையான சினிமா கேமோ இந்த தேர்ட் டைமென்ஷன் வந்து தன்னை இடிக்கிறதா நினைச்சு இருந்து ஓடினாங்க இல்லையா, அப்ப அது வாழ்வின் ஒரு அங்கமா அந்த இடத்துல லைவ்ல பாக்குறாங்க. பட் இட்ஸ் நாட் ட்ரூ, பாஸ்ட் நடந்தது, ஆனா பிரசன்ட்ல வந்து இல்லாத ஒரு இருப்பு இருப்பை இயக்குது இல்லையா, அந்த இல்லாத இருப்பு இருப்பை இயக்குது இல்லையா. அப்ப அந்த அந்த காலம் வந்து காலம் இல்லை, ஆனாலும் காலமா, அதனாலதான் காலம் மற்றது. அது இயங்குற அது தெரிகிற அந்த திரையை தான் நம்ம வெளின்னு சொல்றேன், அதான் காலமற்ற வெளி அப்படின்னு ஒரு திரைப்படத்துக்கான ஒரு டெஃபினேஷன் வந்து. ஸோ திரும்ப ஃபைனலாக இந்த சூழலில் வந்து ஒரு கலை வந்து சக மனிதனுக்கு அதை பரிகாசிக்கிறவனுக்கு என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னால் அந்த கலை அதை நிகழ்த்தக்கூடிய கலைஞனுக்குள்ள என்ன பண்ணுதுங்கிறதும் வந்து பேரலாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. சமகாலத்தில் வெளியில் நம்ம எக்ஸாம்பிள் நிறைய பேசிட்டோம். இங்கே என் கருத்தில் என்னுடைய சீனியராக இருந்து அதுக்கப்புறம் என்னுடைய மென்டராகவும் மாறின பொருளாதாரம் ஆடுவதும் வெற்றிமாறாக இருந்தோம். அவருக்குள்ளே நிகழ்ந்த உடனே தப்பாக நினைக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கையாக நான் சொல்கிறேன். நான் அவர் ஒரு 10-15 வருஷமாக தெரியும். அவரை வெற்றிமாறுங்கிற மனிதனை கடைசி படம் அசுரன் எடுத்தப்பறம் நான் சிங்கப்பூர் ஒரு படம் இப்போ எடுத்துட்டுருக்கேன். அந்த படத்தை வந்து ஷூட் பண்ணிருக்கும்போது அசுரன் நாங்கள் பார்த்தோம். பார்த்துட்டு அங்கே இருக்கிற ரைட்டர்ஸ் எல்லாரோடய பார்த்துட்டு அவங்க எல்லாம் சிலாச்சு வந்தாங்க. உடனே வந்து நான் ஃபோன் பண்ணேன், வடசனி பார்த்துட்டு ஃபோன் பண்ணேன், அசுரன் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி நான் ஃபஸ்ட்டு சொன்ன வேர்டு உங்களை எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னேன். ஆ அப்படின்னா எஸ், உங்களை எனக்கு பிடிக்காது, ஆனாலும் அதை மீறி இப்போ நான் உங்ககிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். அதுக்கு காரணம் உங்கள் கலை என்ன உங்ககிட்ட ஃபோன் பண்ண உந்தி இருக்குது அப்படின்னு சொன்னேன். காரணம் அசுரன்ங்கிற ஒரு படத்தில் மட்டும்தான் வெற்றிமாறனோட மனிதனுடைய அக வளர்ச்சியை நான் தரிசித்தேன். அதுக்கு முன்னால் வந்து ஒரு கிராஃப்டாக ஒரு ஆர்ட் ஒர்க்காக அது வேற ஒன்று பண்ணிடுச்சு. ஆனால் அசுரன்ங்கிற படத்துக்குள்ள மட்டும்தான் வந்து அவருக்குள்ள இருக்கிற அக தரிசனம், அக மாற்றத்தை, அக வளர்ச்சியை என்னால் கண்ணால் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா
அவர் என்ன மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ல லைஃப்பை பார்ப்பாரு, ஹியூமன் ரிலேஷன்ஷிப் பார்ப்பாரு எனக்கு தெரியும். இவ்விதமான அக மாற்றத்தை தொடர்ந்து நீங்க வெளியிலிருந்து பார்க்கும்போதே பொருளாதாரம்லேருந்து ஆரம்பிச்சு அசுன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரை செலக்ட் பண்ணுற ஸ்டோரி லைன்ஸ் ஆகட்டும், ரிலேஷன்ஷிப்பை கையாள்ற விதம் ஆகட்டும், இன்னும் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா அவர் சமீபத்தில் வந்து வெளியில் தன்னை வந்து எப்படி காட்டுகிறாரு, மேடையில் எப்படி பேசுகிறார், அவருடைய உடல் மொழியிலேருந்து அத்தனையுமே மாறி இருக்கிறது கவனிப்போம். இது சும்மா வரவே கிடையாது. அந்த தொடர் வளர்ச்சி, அந்த தொடர் படிப்பு, இதை படி படிங்கிறாரு எக்ஸாக்ட், ரீட் 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 ரீடுங்கிறாரு. ஆனால் டோன்ட் கோ இன்டு த இன்ஸ்டிடியூஷன் உனக்கு கேமரா வச்சு இது எக்ஸ்போசர் இதுன்றதுனால நீ கற்றுட்டு போயிடலாம். அவர் ஃபஸ்ட்டு படம் எடுத்ததே வந்து ஒரு திருட்டு கேமரா இருக்கு. 19 பையன் மீசம் முடியாத ஒரு பையன் வந்து போய் ப்ரொடியூசர் கதை சொல்ல போகிறான், அவன் வந்து முடியாது போ அப்படின்றாங்க, ஒருத்தன் போடுறான் ஓடிய போய்டு அப்படின்ற மிஸ்லிம் சமீபத்தில் சொல்லியிருப்பார். அது அவன் வந்து ஓடி போயிடறான், அதுக்கப்புறம் சதா சுற்றிட்டே இருக்கிறான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு இன்ஸ்டியூஷனில் வந்து ஒரு கேமரா இதில் ஷோகேஸில் இருக்குது, கேமராங்கிறது வந்து படம் எடுக்கிறதுக்கு, இது என்ன ஷோகேஸில் என்ன வேலை பண்ணுது, அது அதனுடைய வேலையை செய்யல அப்படிங்கும்போது அது அதனுடைய எடுத்து அந்த வேலை வேணும். அப்போ நேச்சுரலாக அது என்கிட்ட தான் இருக்கும், அங்கே என்ன பண்ணுறது உடச்சி எடுத்துகிட்டு போயிட்டு போயிட்டு படம் எடுத்தார். இங்கே திருட்டு சரியாக தவறா, நல்லது கெட்டது எதுக்குமே எதுக்குள்ளுமே கட்டடங்காத ஒரு மனிதன் தான் கலைஞர். இதை தவறாக எடுத்துக்க முடியாது, இது ஒழுக்க கட்டு கோட்பாடு கூட டெஃபினட்டாக வராது. அது அதான் பாலமுந்திர சொல்லுவார், கையில் இல்லாத ஒன்று நீ தூக்கி போட முடியாது. சினிமாக்கே வந்து நீ ஃபஸ்ட் யூ லேர்ன் த கிராஃப்ட், யூ லேர்ன் த கிராமர். அது கிராமர் கை இல்லாத ஒரு டபாவை நான் தூக்கி போட முடியாது இல்லையா, ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணேன். பிஜிஸ்ரீனா ஃபஸ்ட்டு வந்து லைட்டிங்கே எக்ஸ்போஸ் நல்லா லேர்ன் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் அவர் ப்ரீச் பண்ணுறாரு, அதை நம்ம கொண்டாடுறோம். ஒன்றுமே தெரியாமல் வந்து நான் வந்து நான் போஸ்ட் மாடம் நான் ஒன்று பண்ணுறேன், நான் கட்டு ஓடிக்கிறேன் கல் ஓடிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அது. அந்த படம் எடுக்கிறாரு, அடுத்த 2-3 படம் எடுத்தப்பறம் அவர் ஒரு பெரிய ஸ்டாராக மாறிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த கேமராவை அவங்க வந்து பயபக்தியோடு வாங்கிட்டு போய் எக்ஸாக்ட் யூஸ் பண்ண கேமரா நிறைய பேர் வைக்கிறாங்க. அப்போ ஒரு கருவி எப்போ வந்து அதுக்கான தன்மை அடையுதுன்னா, பாலுமேந்திர சொல்கிற மாதிரி ஒரு கரம் அது மேலே பட்டபுறமா அந்த தன்மையை அடையுது. அந்த கரத்தை போற்றி வளர்க்கக்கூடிய பக்குவத்தை எஸ்ஆர்கி தன்மை வந்து தத்துவஸ்தி எடுத்து நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்குது. அப்படி எடுக்கும்போது வடக்கில் அனுராக் காஷ்யப் மாதிரியும் வண்ணாரப்பேட்டையில் மீரா கதிரும் வெற்றி மாறணும் போய் பேசினாங்க இல்லையா சமீபத்தில், அந்த மாதிரியான கலைஞர்களாக வந்து மூர்த்தத்தனமாக தன் சமூகத்துக்காகவும் தன் மக்களுக்காகவும் மாவட்ட மேன்மைக்காகவும் குரல் கொடுக்கக்கூடிய லீனா மாதிரியான மனிதர்களாகவும் உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இன்னைய வரையில் இருக்கிற கிளாசிக் ஃபிலிம் சூப்பர் கிளாசிக் ஃபிலிம்ஸ் சொல்லக்கூடிய அத்தனை பேருடைய ப்ராப்பர்ட்டியாக வருது. அந்த சூழலை இங்கே தனி மனிதனும் முக்கியமாக கலைஞனும் ஒரு பிரகடனம் நடத்துக்க வேண்டியதாக இருக்குது. என்ன மாதிரியான ஸ்டாண்ட் பாயிண்ட் இப்போ இருக்கிற இப்போ இந்த சொதா பதட்டமான சூழலில் இந்த செக்யூர் ஸ்டேட்டில் என்ன மாதிரியான ஸ்டாண்ட் பாயிண்ட் எடுக்க வேண்டியது அப்படிங்கும்போது மிர்னால்சனுடைய ஒரு வரியை நம்ம வந்து பகிர்ந்துக்கிட்டு நம்ம கலைஞ்சு போயிடலாம். சொல்கிறார், சிதையக்கூடிய நம்பிக்கைகளை நான் திடமாக மறுக்கிறேன், எதையும் எதிர்கொள்கிறேன். இது எல்லாத்தையுமே கண்டெம்பரரி சோசியோ பொலிட்டிக்கல் ஸ்டேட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணி ஒவ்வொருத்தரும் நம்ம உள்வாங்கிக்கிறோம். ரோல் இருக்கிற டீக்கல்ல ஒரு நண்பரும் சரி, இங்கே இருக்கிற கலைஞனும் இதை எடுத்துக்கணும். சிதையக்கூடிய நம்பிக்கைகளை நான் திடமாக மறுக்கிறேன், எதையும் எதிர்கொள்கிறேன், போராடுகிறேன். போராடியவாறு பிழைத்திருக்கிறேன், பிழைத்திருக்கையிலே அப்பால் பார்க்கிறேன், கனவு காண்கிறேன். அவ்விதமான கனவுகளை ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இந்த மானுடத்தையே ஒற்றை கூரையாக பாவித்து எல்லைகளை களையும் கனவை தன்னுள் விதைக்கக்கூடிய ஒரு நோக்கோடு உருவானதுதான் இக்காலமற்ற வெளி. நன்றி.